கைஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் ருது. இந்த வீடியோவில் ஐடிகே ஆப்போடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டின் மூலமாக முந்தைய கல்வியாண்டின் இறுதியில் எடுக்கப்பட்ட பேஸ்லைன் சர்வேவுடைய முடிவுகள் தான் வெளியிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இல்லம் தேடி கல்வி ஆப்பை அப்டேட் ஆகியாச்சு, என்ன புதுசாக ஆட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோன்னா அடிப்படை ஆய்வு விவரங்கள் பேஸ்லைன் சர்வே டீடைல்ஸ் அப்படின்ற பாக்ஸ் தான் இப்போ ஐடிகே ஆப் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ஆட் ஆகியிருக்கு. இதை கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது 5 சப்ஜெக்டுடைய நேம் ஷோ ஆகுது. இந்த ரிசல்ட் டேஷ்போர்ட் எதற்குரியது அப்படின்னா, போன கல்வியாண்டினுடைய இறுதியில் ஒவ்வொரு மாணவருக்குமே தனித்தனியாக பேஸ்லைன் சர்வேன்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதற்கு மாணவர்களை பதிலளிக்க வைத்தும் இந்த ஐடிகே ஆப் யூஸ் பண்ணி பேஸ்லைன் சர்வே அப்படின்றத பயன்படுத்தி மாணவர்களை பதிலளிக்க வைத்திருந்தோம். அதுக்கான முடிவுகள் தான் இப்போ இந்த ஆப்பில் வந்து ஷோ ஆகுது. இப்போ நான் தமிழ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எல்ஓ அண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஷோ ஆகுது. எல்ஓனா லேர்னிங் அவுட்கம்ஸ் அப்படின்னும், அதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து க்ரீன் லைனில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் 504 அப்படின்ற எண் கொடுக்கப்பட்டு பக்கத்துலேயே ஐ அப்படின்ற ஒரு சிம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை கிளிக் பண்ணும்பொழுது இந்த ஃபஸ்ட்டு கொஷின் எதற்கானது அப்படின்னா, கேட்ட படித்த பல்வேறு கருத்துக்களை பற்றி பேசுறது அப்படின்ற அடிப்படையில் அதுக்கான ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்குது. இப்போது இந்த ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, கொஷின் நம்பர் 1 ரீச் பண்ண மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னும், நீட் சப்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது இதை ரீச் பண்ணாத மாணவர்களுடைய பெயர்களும் ஷோ ஆகும். எந்த ஒரு மாணவர்களும் நீட் சப்போர்ட்டில் இல்லை அப்படின்னா இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே எல்ஓவர் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஆக வெளியே வந்துட்டு சயின்ஸ் கொடுத்துக்கலாம். சயின்ஸ்லேயுமே ஃபஸ்ட்டு கொஷின் 508 அப்படின்ற எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஐ ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது தொழில்கள் மற்றும் பண்பாடு சார்ந்த சொற்களை பற்றி நல்லா அறிஞ்சு கொள்ளுதல், இந்த கொஷின் நம்பர் 1 விளக்கம் இந்த ஐ ஐக்கானை கிளிக் பண்ணும்போது தெரியுது. இப்போ இதுக்கான ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணும்பொழுது எல்ஓ ரீச் பண்ண மாணவர்களுடைய பெயர்கள் இங்கே ஷோ ஆகுது. நீட் சப்போர்ட் அப்படின்ற இடத்துல எந்த ஒரு மாணவர்களுடைய பெயர்களும் ஷோ ஆகலை. அப்படி இப்படியே நம்ம ஒவ்வொரு கொஷின் நம்பரையும் கிளிக் பண்ணி ஐ ஐக்கானை கிளிக் பண்ணால் அதுக்கான விளக்கமும் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணும்போது எல்ஓ எந்த மாணவர்கள்லாம் ரீச் செய்திருக்கார்கள், எந்த மாணவர்களுக்கெல்லாம் நீட் சப்போர்ட் தேவைப்படுகிறது என்பதனை பற்றிய விவரங்களை தெளிவாக நம்மளால் பார்த்துக்க முடியும். அவ்வளோதாங்க இந்த ஐடிகே அப்டேட்டில் அடிப்படை ஆய்வு விவரங்கள் அதாவது பேஸ்லைன் சர்வே டீடைல்ஸ் அப்படின்றது தான் அப்டேட் ஆகியிருக்கு. நன்றி.